பரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பரதி தீவில் மீண்டும் சீனர்கள். 100 அடி பள்ளத்தில் விழுந்த கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து, 3 உயிரிழப்பு, 26 பேர் படுகாயம். அழிவுகரமான கருத்துக்களை வெளியிடும் நபர்கள், பிரதமர் வெளியிடும் தகவல். கணவர் வெளிநாட்டில், யாழில் இளம் குடும்ப பெண்ணும் குழந்தையும் கடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஜனாதிபதி ரணிலுக்கு அருகில் வெடிபொருளுடன் சென்ற நபர். யாழ் காரி நகர் கடலில் மிதந்து வந்த பெரும் தொகை ஆபத்தான பொருட்கள். கொட்டும் மலையிலும் போலீசார் கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகம். பிரபாகரன் உயிரோடு, முடிந்தால் DNA பரிசோதனை செய்து காட்டுங்கள், அரசுக்கு பகிரங்க சவால். இன்று நள்ளிரவின் பின் நாடாளுமன்றை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு. தொடர்பட விரிவான செய்திகளோடு யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதிகளில் சீனர்களின் கடலட்டை பண்ணை தொடர்பான விவகாரங்கள் மெதுவாக அடங்கியுள்ள சூழலில் ரகசியமாக பரதி தீவுக்கு 2 சீனர்கள் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களை பிரதேச சபை தவிசாளர் ஒருவரின் கொலை தொடர்பில் பிரதான சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளவரை அழைத்து சென்றுள்ளதாக தீவக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஊர்காவற்றுறை கண்ணகி அம்மன் இறங்குத்துறைக்கு கடந்த 16 தேதி மாலை கபரக வாகனத்தில் 2 சீன பிரஜைகள் வந்துள்ளனர். அவர்களை ஆளும் கட்சியின் யாழ் மாவட்ட பிரமுகர் ஒருவரை கொண்டு வந்து இறக்கியுள்ளார். இறங்குத்துறையிலிருந்து தனிப்படையில் அவர்களை கொலை சந்தேக நபரான வேறொரு பிரமுகர் அழைத்து சென்றுள்ளார். அவர்கள் முதலில் அனலை தீவில் சென்று இறங்கியுள்ளனர். அங்கு மோட்டார் சைக்கிளில் ஊரை பார்வையிட்டுள்ளனர். அதன் பின்னர் அங்கிருந்து சென்று பரதி தீவில் இறங்கியுள்ளனர். சீன பிரஜைகள் படகில் எழுமை தீவுக்கு வடக்கே 9 கடல்வயல் தொலைவில் சுற்றித் திரிந்ததை கடற்றொழிலாளர்கள் கண்டுள்ளனர். பரதி தீவில் தங்கியிருந்த சீன பிரஜைகள் நேற்று முன்தினம் இரவு தனிப்படகு மூலமாக ரகசியமாக அழைத்து வரப்பட்டு அவர்கள் கொழும்பு திரும்பியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்ல தண்ணியிலிருந்து கொழும்பு மகரகம நோக்கி சிவனொடி பாதமலை யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து சுமார் 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 26 பேர் படுகாயமடைந்ததுடன் அதில் 5 கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர். நோட்டன் பிரிட்ஜ் கினிகத்தேனை பிரதான வீதியில் டெப்ளோ பகுதியில் நேற்றிரவு 9:15 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எதிர் திசையில் இருந்து வந்த மற்றொரு பேருந்துக்கு வழிவிட முற்பட்ட போதே குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி சுமார் 100 அடி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த யாத்ரீகர்களை ராணுவ படையினர், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றுள்ளனர். காயமடைந்த 26 பேர் ஆரம்ப சிகிச்சைக்காக பட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 5 பேர் ஆபத்தான நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி மற்றும் பிராதனை போதனா வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்களில் பேருந்து சாரதியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளார். விபத்தில் 2 இளம் பெண்கள் நேற்றிரவு உயிரிழந்ததுடன் பேருந்தில் பயணித்த ஒருவர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை ராணுவ படையினர் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் ஆகியோர் சேர்ந்து விபத்துக்குள்ளான பேருந்தை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது காணாமல் போன இளைஞரின் சடலம் பேருந்திற்கு அடியிலிருந்து மீட்கப்பட்டு வட்டமலை பிரதேச வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்த 2 யுவதிகளும் இளைஞனும் வட்டரவளை மகரகம் மற்றும் இக்கடுவ கலப்பி ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 26, 28 மற்றும் 33 வயதுடையவர்கள் எனவும், யாத்ரீகர்கள் குழு கடந்த 18 தேதி யாத்திரைக்கு வந்திருந்ததாகவும், இது தனிகர் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ஊழியர்கள் குழுவாகும் எனவும் நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர். சில நிமிடங்களில் அழிவை ஏற்படுத்த முடியும் என்றாலும் அதை சரி செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும். சில நேரங்களில் அந்த நேரத்தை முன்னறிவிக்க முடியாது. மக்கள் முன் வெறுப்பை பரப்பிருப்பி அழிவுகரமான கருத்துக்களை வெளிப்படுத்த மக்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார்.
தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து பலிக்கிடும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் ஜனநாயக நட்பண்புகளுடன் நாட்டை முன்னோக்கி நகர்த்தவும் பொது கருத்தின் மீது நம்பிக்கையை பேணவும் வெற்றி அல்லது தோல்வியை கொண்டு வரக்கூடிய இலக்குகளை நோக்கி நகரவும் நாம் முயற்சிக்க வேண்டும். கடந்த காலங்களில் சிலர் அரசியல் அதிகாரத்தை கையாண்டு கடைகள் வீடுகள் வாகனங்களை தீயிட்டு அளித்துள்ளனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிராமம் வெற்றி அடையக்கூடிய எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பதற்கு பொருத்தமான வேட்பாளர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட வேண்டும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். முந்தைய அரசாங்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 70% இருந்த பொது பிரதிநிதிகளின் விகிதத்தை முதன்முறையாக 60% விகிதாசார பிரதிநிதித்துவத்தில் இருந்து 30% பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான சட்டமூலத்தில் திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இதனால் உள்ளூராட்சி அமைப்புகள் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டியிருந்தது. தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியை சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு குழுக்கள் இந்த தெளிவுபடுத்தலின் விளைவாக மக்கள் பிரதிநிதிகளாக மாற முயற்சிக்கின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் குழந்தையுடன் வாகனத்தில் வந்தவர்களால் கடத்தி செல்லப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று பகலில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. டச் வீதியில் உள்ள வீடொன்றில் உள்ள 31 வயதான இளம் குடும்ப பெண்ணும் 3 வயது குழந்தையுமே கடத்தி செல்லப்பட்டுள்ளனர். வாகனத்தில் வந்த 4 பேர் திடீரென வீட்டிற்குள் நுழைந்து இளம் குடும்ப பெண்ணை தூக்கி சென்று வாகனத்தில் ஏற்றியதுடன் அழுதபடி சென்ற பிள்ளையையும் வாகனத்தில் ஏற்றப்பட்டுள்ளது. அதேவேளை பெண்ணின் கணவன் கனடாவில் வசிப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் பெண்ணின் குடும்பத்தினர் உடனடியாக சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீசாரிடம் முறையிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மினிபே குளக்கட்டின் புனரமைப்பு நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஜனாதிபதி ரணிலுக்கு அருகில் ஓரிடத்தில் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒருவர் ஹசலக்கு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ரட்டம்பி மாணவர் படையணியின் முகாமில் நடைபெற்ற வாய்ப்புபத்தில் நேற்று கலந்து கொண்டதன் பின்னர் குளக்கட்டின் புனரமைப்பு பணிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பார்வையிட்டார். மேலும் கைதான ஊடத்தும் பெற வரஜீவராசிகளுக்கு அதிகாலயத்தால் நிர்வகிக்கப்படும் யானை வேலிகளை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தவர் என்பது விசாரணைகளினூடாக கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காரநகர் தீவில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது இலங்கை கடற்படையினர் 128 கிலோகிராம் கேரளா காஞ்சாவை கைப்பற்றியுள்ளனர். இதன்போது வடக்கு கடற்படை காட்டலைகுடன் இணைக்கப்பட்ட எஸ்எல்என்எஸ் எடிதாரா கடலில் தாத்தளித்த 3 பயணப்பைகள் கைப்பற்றியுள்ளது. பயண பைகளில் 128 கிலோகிராம் மற்றும் 65 கிராம் இடையுள்ள கேரளா கஞ்சா நிரப்பப்பட்ட 42 போதைகள் இருந்துள்ளன. கடற்பரப்பில் கடற்படையினரின் தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளினால் கடத்தக்காரர்கள் சரக்குகளை கைவிட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் மீட்கப்பட்ட கேரளா கஞ்சாவின் மொத்த மதிப்பு 42 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கும் என நம்பப்படுகிறது. கொழும்பு மரதானை டெக்னிக்கல் சந்திக்கு அருகில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் போராட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். கொட்டும் மழையிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியினரின் எதிர்ப்பு ஊர்வலம் இடம்பெற்று வருவதால் அரசாங்க அச்சகத்திற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அதிகாரி கங்காணி கல்பனா லியரக்கே தெரிவித்துள்ளார். அரசாங்க அச்சகத்திற்கு ராணுவத்தினரும் போலீசாரும் விசேட பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். குறித்த பகுதியில் போலீஸ் ரோந்து நடவடிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பலநடு மாறனின் கருத்துக்கள் உண்மையாக இருக்க வேண்டும். உலகத்தமிழ் பேரவையின் தலைவர் என்ற வகையில் பலநடு மாறனை முழுமையாக நம்புகிறோம். இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உடல் என காட்டப்பட்டது அவரது உடல் கிடையாது. பல காலமாக தொடர்ச்சியாக இதை மறுத்து வருகின்றேன். டிஎன்ஏ பரிசோதனையை செய்யுமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு நான் பகிரங்கமாக சவால் விடுகிறேன். ஈழத் தமிழர்களின் விடுதலையை நோக்கி முன்னெடுக்கும் செயல்பாடுகளுக்கு பழனிடுவாரன் மற்றும் கவிஞர் காசி ஆனந்தன் ஆகியோருடன் இணைந்து நாங்களும் பயணிக்க தயார். பழனிடுவாரன் ஐயாவை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். இவ்வாறு இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவுக்கு பிறகு எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு கிடைக்கப்பெறவுள்ளது. அரசியலமைப்பின் 70 உட்பிரிவின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது.
எனினும் அரசியல் அமைப்பின் உறுப்பினையின் பிரகாரம் தற்போதைய நாடாளுமன்ற முதல் முறையாக கூடுவதற்கு நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து 2 ஆண்டுகள் 6 மாதங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் நாடாளுமன்ற தீர்மானம் மூலம் கோராத பட்சத்தில் ஜனாதிபதியினால் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியாது. நாட்டின் 7வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்சே 2020 மார்ச் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார். எனினும் COVID-19 தொற்று நோய் காரணமாக 2020 ஆகஸ்ட் 5 குறித்த தேர்தல் நடைபெற்றது. இதன்படி 7வது நிறைவேற்று ஜனாதிபதியான கோட்டபா ராஜபக்சேவின் தலைமையில் 9வது நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு அந்த வருடம் ஆகஸ்ட் 20 கூட்டப்பட்டது. குறித்த முதல் அமர்வு இடம்பெற்று இன்று நள்ளிரவுடன் 2 வருடங்களும் 6 மாதங்களும் நிறைவடைகிறது. எனவே கோட்டபாய ராஜபக்சேவின் பதவி விலகலின் பின்னர் அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு அரசியலமைப்பின் 70வது உறுப்புறையின் பிரகாரம் நாடாளுமன்ற கலைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது.